Hello everyone, welcome back to my channel Max Dictionary. First of all, thank you so much those who all encouraging and wishing the winners. இப்போ ஒரு சிலரோட டவுட்ஸ் என்ன அப்படின்னா, எதனால நீங்கள் வந்து காம்படிஷனில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்குது. ஸோ அதை நான் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் வந்து டாக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட காம்படிஷன் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஹையா வியூஸ் அண்ட் லைக்ஸ் ஹையா இருக்கிற 5 கிட்ஸை நான் செலக்ட் பண்ணி அதில் பெஸ்ட்டாக இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பெஸ்ட்டாக இருக்கிற கிட்ஸுக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறது தான் நம்மளோட காம்படிஷன் ரூல்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட காம்படிஷன் ரூல்ஸ் படி டோட்டலாக 5 கிட்ஸ் கூட இல்லை, டோட்டலாக 4 கிட்ஸ் தான் இருக்கிறாங்க. இந்த 4 கிட்ஸ்லேருந்து நம்ம அனலைஸ் பண்ணி யார் நல்லா பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்து ஃபஸ்ட்டு செகண்டுன்னு அனௌன்ஸ் பண்ண வேண்டாம், 4 பேருமே வின்னர்ஸ்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு அனௌன்ஸ் பண்ணாமல் ஆல் ஆர் வின்னர்ஸ்னு நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு யாருக்காவது டவுட்ஸ் இருக்குது, நான் போட்ட ரூல்ஸில் வந்து அதாவது கிராஃப்ட் காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது சொன்ன ரூல்ஸில் யாருக்காவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வியூஸ் அண்ட் லைக்ஸை வச்சு ஒன் மோர் டைம் சொல்லிக்கிறேன், வியூஸ் அண்ட் லைக்ஸை வச்சு நம்ம ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து நம்ம ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறதா நான் சொல்லலை, வியூஸ் அண்ட் லைக்ஸை வச்சு ஃபஸ்ட்டு 5 ஹையாக இருக்கிற வியூஸ் அண்ட் லைக்ஸ் வச்சு கிட்ஸை செலக்ட் பண்ணி அதில் இருந்து அனலைஸ் பண்ணி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட காம்படிஷன் ரூல்ஸ். ஸோ 4 கிட்ஸ் தான் இருக்கிறதுனால இதில் எதுக்கு அனலைஸ் பண்ணி யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான், 4 பேருமே வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து உங்கள் எல்லாருக்குமே கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து நம்மளோட கிட்ஸுக்கு நான் என்ன கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம். என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ, டாய்ஸ் கொடுக்கலாமா இல்லை வேறு ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ, என்னோடய ஃப்ரெண்டோட ஆப்ஷன் படி கிட்ஸோட ஸ்டடீஸ் அதாவது மேக்ஸ் ரிலேட்டடாகவே ஏதாவது நீ கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணு அப்படின்னு அந்த ஆப்ஷன் படி தான் நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அப்படின்னா, கிட்ஸோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஆப்டான ஒரு அழகான ஒரு கிஃப்ட்டு தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். இந்த கிஃப்ட்டு தான், இது வந்து மேக்னெட்டிக் ஸ்குவேர் பசல்ஸ். அதாவது இதில் வந்து 200 ஸ்குவேர் பசல்ஸ், கலர்ஃபுல் பசல்ஸ் இருக்குது. இந்த பசல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், அதாவது இதில் கொஞ்சம் சாம்பிள் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி கிட்ஸாக இருக்கிற இந்த குழந்தைங்க பண்ணிக்கலாம். கொஞ்சம் வளர வளர நீங்களாக வந்து திங்க் பண்ணி புதுசு புதுசாக ஷேப்ஸ் வந்து எதுனாலும் நீங்களாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கா, இந்த கிஃப்ட் கிட்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் திஸ் காம்படிஷன் அண்ட் ஃபார் ஆல் தி வின்னர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணுவேன். So get ready all of you, meet you in the next wonderful video. Until then, bye bye.